வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடம் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் இன்று 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் தொடங்கப்பட இருக்கு. ஸோ நேற்றைய தினமே சொல்லியிருந்தேன், 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆங்கில பாடத்திற்கு கிரேஸ் மார்க் ரிலேட்டடாக நேற்று அப்படிலாம் இன்றைக்குள்ளே அப்டேட் வந்துடும் அப்படின்னு. ஸோ நேற்றைய தினமே வந்து பார்த்திங்கன்னா, 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அந்த கருணை மதிப்பெண் வழங்க பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டாங்க. ஸோ ஏற்கனவே ஆசிரியர் சங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடிதங்கள் தேர்வுத்துறைக்கும் பள்ளி கல்வித்துறை செயலாளருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. ஸோ அந்த கடிதத்தை வந்து பரிசீலித்து இப்போ 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் 5 மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆண்டனிம்ஸ் 3 மார்க்கு, அதே மாதிரி ரோட் மேப்புக்கு 2 மார்க்கு, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே பாஸ் பண்ணிட்டாங்க. 10ஆம் வகுப்பு ஆங்கில பாடத்தில் 5 மார்க் போனஸ், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஆங்கில பாடத்தில் 5 மதிப்பெண்கள் போனஸாக வழங்கப்படும் என தேர்வுத்துறை உத்தரவு. தவறாக கேட்கப்பட்ட 3 மதிப்பெண் கேள்விகளுக்கு, அதே மாதிரி 2 மதிப்பெண் கேள்விகளுக்கு வழங்க உத்தரவு. 1 மதிப்பெண் கேள்வி எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா 4, 5, 6. ஸோ அதே மாதிரி 2 மதிப்பெண் கேள்வியில் 28 முழு மதிப்பெண் வழங்க உத்தரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஜியோட அஃபிஷியல் கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை 6 எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் April 2023 கீ ஆன்சர் ஃபார் இங்கிலீஷ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4th, 5th, 6th. ஸோ 4th வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனும் கொடுத்து எனி ஒன் ஆப்ஷன் கேன் பி கிவன் எ மார்க். இப்போ 4th நீங்கள் அட்டன் பண்ணி ஏஓ பிஓ சிஓ டிஓ போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரேஸ் மார்க்கு. அதே மாதிரி 5th ஏஓ பிஓ சிஓ டிஓ ஏதாவது ஒன்று வந்து சூஸ் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்கன்னா எனி ஆப்ஷன் கேன் பி கிவன் மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 6th மார்க் ஷெல் பி கிவன் ஃபார் மீர் அட்டம்ப்ட். ஸோ இந்த 4, 5, 6 நீங்கள் அட்டன் பண்ணி ஏதாவது ஒரு ஆப்ஷன் போட்டு வச்சுருக்கோம் பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கை வந்து கொடுத்துருவாங்க, சரிங்களா. அதே மாதிரி 7th வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலே ஃபார்முலாஸ் இது ரெண்டில் நீங்கள் எது எழுதினாலும் ரைட்டு தான், ஒரு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஆப்ஷன் ஏ எழுதினாலும் ரைட்டு தான், பி எழுதினாலும் ரைட்டு தான், கேன் பி கிவன் மார்க். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மார்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 13 வில் ரிட்டர்ன் ஆர் ரிட்டைனிங் இதுலேயுமே ஏபி கேன் பி கிவன் இன் மார்க். இது ரெண்டில் நீங்கள் எது எழுதினாலும் இதில் ஒரு மார்க் வாங்குவீங்க, அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் ஒரு மார்க். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதிலேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோட் மேப்பு, மார்க் ஷெல் பி கிவன் மீர் அட்டம்ப்ட். ரோட் மேப் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மார்க். ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில் ரிட்டர்ன் அப்படின்னா ஆர் ரிட்டர்னிங் ஆப்ஷன் ஏ பி எது போட்டு எழுதியிருந்தாலும் இதுக்கு ஒரு மார்க் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த ஃபார்முலா ஃபார்முலாஸ் இதை நீங்கள் அட்டன் பண்ணி எழுதியிருந்தா ஏ அப்படின்னா பின்னு எழுதியிருந்தீங்க, கிட்டத்தட்ட 7 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை வந்து மாணவர்களுக்கு கொடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கீ ஆன்சரை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ இது தொடர்பாக ஏற்கனவே அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம். இதே மாதிரி மேக்ஸுக்கு வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா ஆன்சர் கீ வந்தால் தான் நமக்கு வந்து தெரியும். இங்கிலீஷ்க்கு எப்படி வந்து கருணை மதிப்பெண் வழங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி லெட்டர் எழுதினாங்களோ அதே மாதிரி மேக்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி லெட்டர் எழுதியிருக்காங்க தேர்வுத்துறைக்கு. ஸோ தேர்வுத்துறை ஃபைனல் பண்ணி அவங்க ஆன்சர் கீ கொடுக்கறது தான் நமக்கு வந்து இறுதி. ஸோ இந்த ஆன்சர் கீ இப்படி கொடுக்கும்போதே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ இதான் அப்டேட்டு. ஸோ இதுக்கான ப்ரூஃப்லாம் வீடியோ இன்ல ப்ளே ஆகும். வீடியோ இன்ப இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறது மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் ஜாயின் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நன்றி. அப்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம், 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு April 6 தொடங்கி April 20 வரை பொதுத் தேர்வு நடைபெற்றது. இந்நிலையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆங்கில வினாத்தாளில் கேட்கப்பட்ட தவறான கேள்விக்கு முழு மதிப்பெண் வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 4, 5, 6 கேள்விகள் தவறாக கேட்கப்பட்டதால் முழு மதிப்பெண் வழங்கப்படும் என தேர்வுத்துறை அறிவித்திருக்கிறது. வினாயன் 28 முழு மதிப்பெண் வழங்கப்படும் என தேர்வுத்துறை அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம், தவறு
தவறாக கேட்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்த நிலையில் தற்பொழுது அந்த மூன்று கேள்விகளுக்கும் முழு மதிப்பெண் வழங்கப்படும் என்று தேர்வு துறை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரனிடம் கேட்கலாம். சங்கரன், வணக்கம். தற்பொழுது இந்த மூன்று கேள்விகளுக்கு முழு மதிப்பெண்ணா எத்தனை மதிப்பெண்கள் மாணவர்களுக்கு கிடைக்க இருக்கிறது? இந்த அறிவிப்பில் வேற என்னென்ன விஷயங்கள் பதிவு பண்ணிருக்காங்க, விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் கடந்த 20ஆம் தேதி நடந்து முடிந்தது. இதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் 70க்கும் அதிகமான மையங்களில் விடைத்தாள் திருத்தும் பணிகள் துவங்க இருக்கின்றன. இந்த நிலையில் அந்த 10ஆம் வகுப்பு ஆங்கில பாட தேர்வுகளில் 5 மதிப்பெண் மாணவர்களுக்கு வழங்க தேர்வுத்துறை அறிவுறுத்தி இருக்கிறது. இது தொடர்பான தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. தேர்வு நடந்த நாளன்றே கேள்வியின் ஒரு மதிப்பெண் பகுதியில் 4, 5, 6 ஆகிய 3 கேள்விகள் தவறாக கேட்கப்பட்டதால் மாணவர்கள் விடையளிக்க முடியாமல் சிரமப்பட்டனர். எனவே இந்த 3 கேள்விகளுக்கும் முழுமையான மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு தேர்வுத்துறை இயக்குநருக்கு கடிதம் மூலமாக அளித்து வலியுறுத்தி இருந்தது. இதையடுத்து தற்போது அந்த கேள்விகளை ஆய்வு செய்த தேர்வுத்துறை இயக்குநரகம் அந்த 3 கேள்விகளுக்கும் முழு மதிப்பெண், அதாவது 3 மதிப்பெண்கள் வழங்குவதற்கு அறிவுறுத்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 2 மதிப்பெண் கேள்வி பகுதியில் கேள்வியின் 28 அந்த கேள்வியும் தவறாக கேட்கப்பட்டிருப்பதால் அதை மாணவர்கள் விடையளிக்க முயற்சித்திருந்தால் அதற்கும் 2 மதிப்பெண்கள் வழங்கலாம் என்று தேர்வுத்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. எனவே மாணவர்களுக்கு அந்த ஆங்கில பாட தேர்வில் 5 மதிப்பெண்கள் கூடுதலாக கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி சங்கரன், உங்களுடைய விரிவாக